மார்க் வாங்கி ஸ்டேட் லெவல் கீழ் காம்படிஷனில் வந்து நம்ம வின் பண்ணணும். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருடங்களாக வின் பண்ணவே இல்லை. 2008 தாராபுரமும் அதுக்கப்புறம் நாகப்பட்டினம்னா ஸ்டேட் லெவல் கீழ் காம்படிஷனில் வந்திருக்கு. இது வரைக்கும் அதுக்கப்புறம் வரல. என்ன அது காரணம்னா, அந்த 50% மேலே மார்க் இருந்தால் தான் அதுக்கு கிடைச்சிது. அதனால் எல்லாரும் தேர்ச்சி பெற்றால் மட்டும் பத்தாது. எல்லாரும் வந்து கொஞ்சம் கவனமாக நம்ம பாடங்களை கவனித்து எல்லாரும் ஸ்டேட் லெவல் கீழ் காம்படிஷன் மொத்தம் 6 ஐடி தான் இருக்குது. 6 ஐடியில் வந்து மிஞ்சி போனால் அதுக்கு வந்து ஒரு 4 ஐடி 3 ஐடி தான் காம்படிஷன் வரும். அப்படி வந்து போட்டி கம்மி. நம்ம ஈஸியாக வின் பண்ணுவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு. எனக்கு சரியாக தெரியல, 50,000 வரைக்கும் அந்த பயிற்சியாளர்கள் கொடுத்ததா அரசாங்கம் அறிவிச்சிருக்காங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் கவனமாக படிக்கணும். அப்புறம் இன்றைக்கி கூட டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லேடிஸ் லேடிஸ் லேடிஸ்னால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும். லேடிஸ்னால் வந்து உருகிய உலோகத்தை, மோல்டன் மெட்டலை, உருகிய உலோகத்தை உலையிலிருந்து ஃபர்னஸிலிருந்து மோல்டுக்கு கொண்டு செல்ல பயன்படும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். உருகிய உலோகத்தை பர்னஸ் உலையிலிருந்து மோல்டுக்கு கொண்டு செல்ல உபயோகப்படும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ் எப்படி உங்களுக்கு ஜட்ஜ் பண்ணணும் அப்படி நீங்கள் இப்போ ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கே அப்புறம் எக்யூப் திருப்பூரில் வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டங்கள் இருக்குது. கோயம்புத்தூர் திருச்சியெல்லாம் பார்த்திங்கன்னா மிஷினரிஸ் நிறைய இருக்குது. இந்த வெளிநாடுக்கு நம்ம அனுப்ப வேண்டியிருக்கு. வெளிநாடுக்கு நம்ம அனுப்புறதுக்கு என்ன செய்யலாம், கப்பல் மூலமாக போக வேண்டியிருக்கு. அந்த கப்பல் மூலமாக போகிறது என்ன செய்கிறாங்க, இங்கேருந்து கண்டெய்னர் மூலமாக தூத்துக்குடி அல்லது சென்னை ஹார்பருக்கு கொண்டு போகிறாங்க. அங்கேருந்து கப்பல் மூலமாக வெளிநாட்டுக்கு போகுது. அப்போ இன்னும் இந்த ஹார்பர் வந்து திருப்பூருக்கும் கோயம்புத்தூருக்கும் திருச்சிக்கு வர முடியாது. திருச்சியை வந்து ஹார்பருக்கு கொண்டு போக முடியாது. அப்போ இதை இந்த பொருள்களை இந்த மெட்டீரியலை கொண்டு செல்வதற்கு கண்டெய்னர் எப்படி பயன்படுகிறதோ அதே மாதிரி மோல்டன் மெட்டல் உருகிய மெட்டலை உலையிலிருந்து பர்னஸில் இருந்து மோல்டுக்கு கொண்டு செல்ல பயன்படும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். இதை விட இன்னொரு சிம்பிள் உதாரணம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் மேரேஜுக்கெல்லாம் போயிருப்பீங்க. மேரேஜில் வந்து டைனிங் ஹால் இருக்கும், பின்னால் வந்து கிச்சன் இருக்கும். கிச்சனில் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுகள்லாம் பெரிய பெரிய பாத்திரத்தில் வச்சுருப்பாங்க. நம்ம அந்த பாத்திரத்தை தூக்கிட்டு டைனிங் ஹாலுக்கு வர முடியாது, சாப்பிட்றதுக்கு கிச்சனுக்குள்ளே போக முடியாது. அப்போ என்ன செய்கிறாங்க, ஒரு பாத்திரத்தில் எடுத்து வந்து சர்வ் பண்ணுறாங்க. இதே மாதிரி தான் பர்னஸை கொண்டு மோல்டுக்கு போக முடியாது, மோல்டை கொண்டு பர்னஸை கொண்டு போக முடியாது. அந்த மோல்டன் மெட்டலை கன்வே பண்ணுவதற்கு பயன்படக்கூடிய ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். இது உங்களுக்கு ஓரளவுக்கு ஈஸியாக புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு உதாரணம் காட்டினது, ரெண்டு உதாரணம் சொல்லியிருக்கேன். நீங்கள் அன்றாடம் பார்த்த உதாரணம் தான் சொல்லியிருக்கேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ லேடில் எப்படியெல்லாம் லேடில் எப்படி அமைக்கப்பட்டிருக்கும், லேடினுடைய அமைப்பு எப்படி இருக்கும், அது எதனால் தயாரிப்பது எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா, லேடில் வந்து 6 mm திக்னஸ் பாய்லர் பிளேட், 6 mm திக்னஸ் பாய்லர் பிளேட்டில் ஆங்கிள் கொண்டும் பைப்பு கொண்டும் வெல்டடு அண்ட் ரிவிட்டடு ஜாயின்ஸ் ரெண்டும் சேர்ந்து தான் அந்த லேடியில் தயார் பண்ண முடியும். லேடியில் தயார் பண்ண பிறகு சரி, அந்த ஃப்ரேம் எல்லாம் தயார் பண்ண பிறகு உள்ளே என்ன செய்வாங்க, உள்ளே வந்து லைனிங் கொடுப்பாங்க. என்ன லைனிங் கொடுப்பாங்க அப்படின்னா, ஃபயர் கிளே, சிலிக்கா சேண்ட், பெண்டோனைட், இதெல்லாம் வந்து 2 man லேடிகளுக்கு ஒரு லைனிங் கொடுப்பாங்க. 2 man லேடிகளுக்கு வந்து எப்படின்னா, ஃபயர் பிரிக்ஸ் வச்சு கட்ட வேண்டிய அவசியம் இல்லை. அதை நான் பின்னாடி உங்களுக்கு ஒரு டாபிக் வரேன். இதுதான் இந்த லேடிகளுடைய அமைப்பு. 1 man லேடில், 2 man லேடில், கிரேன் லேடில், பாட்டம் போரிங் லேடி, 4 லேடில்ஸ் இருக்கு. 1 man லேடில்னா என்ன அப்படின்னு பார்த்தா, 1 man லேடில்னா ஒரு பர்னஸ் வந்து மெட்டல் உருகி அந்த மெட்டல் அந்த அந்த அலாய் மெட்டலை வந்து என்னென்ன கலந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ அந்த மெட்டலை வந்து நம்ம எடுக்கோம். மெட்டலை எடுக்கிறதுக்கு முன்னாடி அதில் உள்ள அலாய்ஸ் சரியான லெவலில் கலந்துருக்கிறதா என்பதை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கல வந்து, 1 man லேடில் மூலமாக அந்த மெட்டலை மோல்டன் மெட்டலை நேராக எடுத்து கோருவாங்க. எடுத்துட்டு வந்து ஒரு வெட்ஜு கோரு, வெட்ஜு கோர்னா சின்ன வெட்ஜு கோரு, அதில் வந்து 1/2 இன்ச் 1/2 இன்ச் 3/4 இன்ச்னு ஒரு எம்டி கேவிட்டி இருக்கு. அதில் வந்து அந்த 1 man லேடில் உள்ள மெட்டலை ஊரை ஊற்றி அதை என்ன செய்வாங்கன்னா உடச்சி பார்ப்பாங்க. அந்த கிரெயின்ஸை கொண்டு ஸ்பெக்ரோமீட்டர்னு ஒரு மெஷின் இருக்கு. அந்த மெஷினில் நம்ம அந்த 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 பீஸை கொண்டே நம்ம போட்டோம்னா அதில் என்னென்ன கலந்துருக்கு, என்னென்ன ஷார்ட்டேஜ் இருக்குன்னு அதை பிரிண்ட் எடுத்து வந்துடும். அப்போ என்ன கலந்துருக்கு, என்ன ஷார்ட்டேஜ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம திருப்பி ஃபர்னஸில் ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு தான் 1 man லேடில் பயன்படுத்து. அப்புறம் இன்னொன்று, இப்போ ஐடியில் வந்து நம்ம காஸ்டிங் வைக்கும், ஃபிட் ஃபர்னஸில் காஸ்டிங் வைக்கும்.
அந்த காஸ்டியூம்க்கு நம்ம நான் பிரஸ் மெட்டல் ஒரு 50 கிலோ உருப்போம். 50 கிலோ உருக்கையில வந்து குருசு பிள்ளை தூக்கி ஊற்றாம நம்ம இந்த ஒன்மன் லேடிங் மூலமா அந்த குருசு பிள்ளை வந்து மோல்டட் மெட்டல் எடுத்து ஜாப்ல ஊற்றுவோம். அதுக்கும் நம்ம ட்ரைனிங் பர்பஸுக்கும் அந்த ஒன்மன் லேடிங் பயன்படுகிறது. அந்த சாம்பிள் போர் சாம்பிள் காஸ்டிங் ஒரு காஸ்டிங் வந்து சாம்பிள் பார்க்கறதுக்கு வீட்டில் வந்து இப்போ சமையல் பண்ணாங்கன்னா சாம்பார் எடுத்து சுட்டு எடுத்து பார்க்காங்க என்ன உப்பு குறைக்கா இது இருக்கா. அதே மாதிரி தான் அந்த காஸ்டிங் உள்ள அலாய்மெண்ட்டில் என்ன குறைஞ்சிருக்கு என்ன நமக்கு தேவைப்படுகிறது கண்டுபிடிப்பதற்கு அந்த ஒன்மேன் லேடிங் பயன்படுகிறது. அப்புறம் அந்த ஒன்மேன் லேடிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நீல ராடு, அந்த ராடில் ஒரு சின்ன ஹேண்டில் மாதிரி இருக்கும். அந்த ராடில் அதில் வந்து ஒரு எம்எஸ் பிளேட், இதே மாதிரி நான் சொன்ன மாதிரி 6 mm எம்எஸ் பிளேட்டு, அதில் வந்து திக்னஸ் உரி இருக்கும். அந்த திக்னஸில் வந்து ஒரு கப்பு மாதிரி இருக்கும், இந்த என்ன நம்ம வாட்டர் செக் மாதிரி இருக்குங்களா, வாட்டர் செக் மாதிரி இருக்கும். அதில் ஸ்பவுட் இருக்கும், ஸ்பவுட்னா என்ன அந்த தண்ணி குடிக்கிற எப்படி ஸ்பவுட் இருக்கு மாதிரி அந்த லேடிலேயே ஸ்பவுட் வச்சுருப்பாங்க. அது மூலமாக மெட்டலை எடுத்து இது பண்ணலாம். நீ ஒரு இது கேட்கலாம், இப்போ வந்து நம்ம உருகிய மெட்டலை வந்து நம்ம எடுக்கிறோம், நம்ம இதனுடைய டெம்பரேச்சர் என்ன, அதனுடைய டெம்பரேச்சர் என்னன்னு கேட்கலாம். நம்ம வந்து அந்த பாய்லர் பிளேட்டுடைய டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும், நம்ம நம்மளுடைய எடுக்கக்கூடிய மெட்டலுடைய டெம்பரேச்சர் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இதில் உள்ளே எடுத்து கோருவதால் முன்னே எடுப்பதால் அது வந்து உருகாது. அப்புறம் உள்ளே நம்ம வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம், எடுத்து டபக்குன்னு எடுத்துட்டு நம்ம மெட்டலை எடுத்து ஊற்றப்போம். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் 1 செகண்ட் 2 செகண்ட் நம்ம மெட்டலை கோரி நம்ம அந்த வெளிச்சி குரலை ஊற்றோம். வெளிச்சி குரலை எடுத்த பிறகு அதை உடச்சி பார்க்கணும், உடச்சி பார்த்து என்ன கிரெயின்ஸ் என்ன இருக்குது என்ன அதில் தேவைப்படுகிறது. அப்புறம் ஸ்பெக்ட்ரோமீட்டரில் கொண்டு இந்த மிஷினில் கொண்டு அந்த பீஸை போட்டோம்னா அந்த பீஸில் என்னென்ன கம்மியாக இருக்குன்னு சொல்லி அது ஒரு பிரிண்ட் எடுத்து வரும். அந்த பிரிண்டர் படி நம்ம என்ன செய்யணும், நம்ம என்னென்ன கலக்கணுமோ அதை கலந்து திருப்பி பர்னஸில் அலாயஸ்லாம் இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜாப் போட்டோம்னா ஜாப் வந்து நமக்கு டிஃபெக்ட் ஆகாமல் இருக்கும். இப்போ கம்பெனியில் ஆர்டர் கொடுக்காங்கன்னா அந்த ஜாப்பில் என்னென்ன காம்போசிஷன் இருக்குன்னு சொல்லி அவங்க ஆர்டர் கொடுத்துருவாங்க. அப்போ அந்த ஆர்டர் படி தான் நம்மளுடைய காஸ்டிங்கை நம்ம ரெடி பண்ணணும். அப்போ ரெடி பண்ணுறதுக்கு அந்த உள்ள மெட்டல் உருகிக்கிட்டு இருக்கையில நமக்கு என்ன இருக்குதுன்னு தெரியாது. அதை உரி அதை எடுத்து அந்த ஜாப்பில் அந்த கோரில் ஊற்றி அதை உடச்சி பார்த்து அதில் என்ன என்ன குறை இருக்கிறது என்ன என்ன கெமிக்கல் சேர்க்க வந்துட்டு சேர்த்து திருப்பி அதை பண்ணுவதற்கு தான் அந்த ஒன்மேன் லேடில் என்று பேர், ஒன்மேன் லேடில். அப்புறம் டூமேன் லேடில்னால் என்ன, இப்போ இந்த ஒன்மேன் லேடில் நான் எப்படி அமைப்பு இருக்குன்னு நான் சொல்லிட்டேன், அது ஹேண்டில் இருக்கும் அந்த பிளேட்டெல்லாம் நான் கரெக்டாக சொல்லிட்டேன். டூமேன் லேடில் என்ன, டூமேன் என்ன இரண்டு பேர் செய்து செய்யக்கூடிய ஒரு இரண்டு பேர் தூக்கி செய்யக்கூடிய ஒரு வேலை, அதுக்கு தான் டூமேன் லேடில். ஒரு பக்கம் ரெண்டு கைப்பிடி இருக்கும், ஒரு பக்கம் ஒரு கைப்பிடி தான், ஒரு பைப் இருக்கும், ஒரு பக்கம் ரெண்டு பைப் இருக்கும். ரெண்டு பைப்பு கைப்பிடி உள்ளவர் வந்தால் அவர் என்ன செய்வார், அவர் தான் அந்த மெட்டலை வந்து ஆப்ரேஷன் பண்ணி மோல்டு ஊற்றுவார். எதிர்ப்புற உள்ளவர் அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவார், அவர் வந்து அவர் ஸ்ட்ரிக்டாக பிடிச்சிருப்பார், அவர் ஊற்றில கொஞ்சம் லூஸாக விடுவார். ஏன்னா ரெண்டு பக்கம் ஆப்ரேஷன் பண்ண முடியாது, ஏன்னா ஒரு பக்கம் அவர் இந்த பக்கம் திருப்பி இவர் இந்த பக்கம் திருப்பிடக்கூடாது. அதனால் அது ஒருத்தர் தான் ஆப்ரேஷன் பண்ண முடியும், ரெண்டு பேர் வந்து மெட்டலை கொண்டு போகிறார். டூமேன் லேடில்னா என்ன, ஒரு 100 கிலோ மெட்டல் ஒரு ஜாப் இருக்குது. எக்ஸாம்பிள் நீங்கள் ஏற்கனவே பம்பு செட்டில் பார்த்துருப்பீங்க, விவசாய பம்பு செட்டில் கீழே பேஸ் பிளேட்னு ஒரு ஜாப் பேஸ் பிளேட் வரும் கீழே தரையில், அந்த பேஸ் பிளேட் கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோ 35 கிலோ இருக்கும், குறைஞ்சபட்சம் 35 கிலோ இருக்குன்னா இது மாதிரி டூமேன் லேடியில் வந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் ரெண்டு பேர் சேர்ந்து தூக்கக்கூடிய ஒரு 100 கிலோ வரைக்கும் தூக்கலாம். அந்த 100 கிலோ அந்த மெட்டலை பிடிக்கும், அந்த மெட்டலை பிடிச்சி அந்த ஜாப்பில் வந்து ஊற்றுவாங்க. அதுக்கு தான் டூமேன் லேடில் அப்படிங்கிறாங்க. இதை வந்து என்ன செய்யறாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் ஒரு அந்த பர்னஸில் வந்து பிடிச்சிட்டு வந்து நேராக வந்து ஜாப்பில் வந்து ஊற்றுவாங்க. இது வந்து உள்ளே என்ன லைனிங் பண்ணியிருக்கும் அந்த நம்ம பிளேட்டெல்லாம் நான் சொல்லிட்டேன், இந்த 6 mm திக்னஸ் பாய்லர் பிளேட்டட் அண்ட் ரிவிட்டட் அண்ட் வெல்டட், அந்த குழாயில் வெல்ட் வச்சுருக்கும், ஒரு பக்கம் ரெண்டு கைப்பிடி இருக்கும், ஒரு பக்கம் ஒரு கைப்பிடி இருக்கும். அந்த ரெண்டு கைப்பிடி உள்ளவர் தான் மெட்டலை ஊற்றணும் நிப்பாட்டணும், அவருக்கு தான் அவருக்கு தான் அந்த வேலை. ஆப்போசிட்டில் உள்ளவர் அதை ஊற்றையில அவர் அட்ஜஸ்ட் பண்ணி கொடுக்கணும், அந்த பைப்பை டைட்டாக பிடிக்காம கொஞ்சம் லூஸ் பண்ணி விட்டார்னா அவர் மெட்டலை ஈஸியாக ஊற்றிடுவார். மெட்டல் ஈஸியாக ஊற்றிட்டு மெட்டல் நிறைஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி அடுத்த ஜாப்புக்கு நம்ம போகலாம். இது வந்து உள்ளே என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உள்ள வந்து லைனிங், என்ன லைனிங் உள்ள வந்து சீட்டில் இருக்கு, நம்ம அதில் மெட்டலை ஊற்றுனா மெல்ட் ஆயிரும், உனக்கு கேட்க உனக்கு வந்து அது தெரியும், உள்ள மெட்டலை ஊற்றுனா மெல்ட் ஆயிரும்லா சார் என்ன செய்யலாம்னா உள்ள வந்து லைனிங் கொடுக்கப்பட்டிருக்கு. உள்ள லைனிங் எப்படி, சிலிக்கா சாண்டு ஃபயர் கிளே ரெண்டும் கலந்து வாட்டர் கலந்து மிக்ஸ் பண்ணுவாங்க. மிக்ஸ் பண்ணி உள்ளே வந்து அந்த அந்த செல்லில் இந்த லேடி செல்லில் போட்டு நல்லா வச்சு ரேமிங் பண்ணி ரவுண்டு உட்டன் ராடு, ரவுண்டு உட்டன் ராடால் வச்சு 4 சைடு பூரா நல்லா ரேமிங் பண்ணுவாங்க. ரேமிங் பண்ணால் நல்லா ஹார்டாகிடும், ஹார்டான பிறகு அதுக்கப்புறம் பிரம்மகா பவுட்ரு கோட்டிங் இல்லை கோட்டிங் பவுட்ரு, அந்த கோட்டிங் பவுட்ரை வச்சு கோட்டிங் பண்ணுவாங்க உள்ள லைனிங்கில் கோட்டிங் பண்ணி அதை திருப்பி வந்து ஹீட் பண்ணுவாங்க.
ஹீட் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதை பயன்படுத்தப்படும். இந்த லேடில் லேடில் எதுக்கு பயன்படுகிறது? ஃபஸ்ட்டு வந்து முதல்ல சொன்ன ஒரே வரி தான், உரிய உலகத்தை உலகிலிருந்து பார்ப்பனத்திற்கு கொண்டு செல்ல பயன்படும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ். டிரான்ஸ்போர்ட்டிங் த மோல்டன் மெட்டல் ஃபர்னஸ் டு மோல்டு. இப்போ நான் அதுக்கு தான் உதாரணம் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், ஒரு ஹார்பருக்கு கண்டெய்னர் போகுது, அந்த கண்டெய்னர் மூலமாக எப்படி இப்போ நாகப்பட்டினத்துல கண்டெய்னர் போகுது, அந்த கண்டெய்னர் இங்கே போகுது தூத்துக்குடிக்கு போகுது, சரி அங்கே உள்ள நாகப்பட்டினம் வந்து தஞ்சாவூரில் உள்ள ஒரு ப்ரொடக்ஷன் உள்ள வந்து நம்ம கொண்டு போக வேண்டியிருக்கு. கப்பல் ஹார்பர் வந்து தஞ்சாவூர் கொண்டு வரமா கொண்டு வர முடியாது, இந்த தஞ்சாவூரை தூத்துக்குடி போகணும் கொண்டு வர முடியாது. அப்போ அதை கொண்டு செல்வதற்கு கண்டெய்னர் மூலமாக அந்த பொருள்களை ஏற்றி கொண்டு நேரம் வந்து ஹார்பரில் கொண்டு வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய மோல்டன் மெட்டலை வந்து பர்னஸ்லேருந்து எடுத்து நம்மளுடைய ஜாப்புக்கு கொண்டு செல்வதற்கு தான் அந்த இது பயன்படுகிறது. அப்புறம் உண்மை லேடில் பார்த்தாச்சு, டூமன் லேடில் பார்த்தாச்சு, அப்புறம் கிரெயின் லேடில். கிரெயின் லேடில்னா என்ன? கிரெயின் லேடுங்கிறது வந்து இதுவும் 6 mm பாய்லர் பிளேட் திக்னஸ் பிளேட்டில் வந்து ரிவிட்டட் அண்ட் வெல்டடு, அப்புறம் பைப்பு மூலமாக ஆங்கிலம் மூலமாக வச்சுக்கிட்டு இருக்கு. சரி, இது வந்து கிரெயின் லேடுனா கிரெயின்னா கிட்டத்தட்ட ஒரு 500 kg மேலே உள்ள மெட்டலை அந்த கிரெயினில் தொங்க விட்டுருப்பாங்க. ஏன்னா 500 kg மெட்டலை வந்து ரெண்டு பேரால் தூக்க முடியாது. இப்போ சாதாரணமாக வந்து நீங்கள் வந்து சாதாரணமாக ஒரு வெயிட் வந்து 100 kg வெயிட்டாக ரெண்டு பேர் தூக்கலாம், 150 kg கூட ரெண்டு பேர் தூக்கலாம். ஆனால் அதே ஹீட்டாக உள்ள வெயிட்டான பொருள்களை வந்து அதிகமாக அதில் அந்த வெயிட்டை தூக்கிற அளவுக்கு தூக்க முடியாது. அதில் வரக்கூடிய மோல்டன் மெட்டலை வந்து ஒரு 500 kg ஒரு 1000 டன் வரைக்கும் அந்த கிரெயின் லேடியில் பயன்படுத்துவாங்க. கிரெயின் லேடினா என்ன? இப்போ மனிதனுக்கு விட அதிகமான பருவை தூக்குவதற்கு கிரெயின் பணம் பயன்படுகிறது. அந்த பர்னஸ் மூலமாக அந்த கிரெயினில் மெட்டலை பிடிப்பாங்க. அந்த கிரெயின் மூலமாக அந்த லேடியில் வந்து மெட்டலை பிடிச்சி நேராக பெரும்பாலும் வந்து இது எங்கே எதற்கு பயன்படும் அப்படின்னா மெஷின் மோல்டிங். மெஷின் மோல்டிங்கில் வரிசையாக வந்து ஜாப் மோல்டிங் பாக்ஸ் அடித்து வச்சுருப்பாங்க. இன்னொரு பக்கம் என்னென்னா ஹெவி ஹேண்ட் மோல்டிங். இப்போ ஒரு ஜாப் இருக்குன்னு வைங்களேன், அந்த ஜாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு 800 kg ஜாப் இருக்குது. அந்த 800 kg ஜாப்புக்கு 1000 kg மெட்டல் நம்ம உள்ள கிரெயினில் பிடிச்சி கொண்டு நேராக ஹெவி ஹேண்ட் மோல்டில் ஊற்றுவாங்க. ஏன்னா ஷார்டஸ்ட் போது நீங்கள் வந்து ஹெவி ஹேண்ட் மோல்டில் வந்து என்ன செய்யலாம்னா உடனேடியே ஒரு 1000 kg மெட்டலை வந்து ஒரு 5 நிமிஷத்தில் இல்லைன்னா ஒரு 10 நிமிஷத்தில் ஊற்றிடணும். ஏன் அப்படின்னா மெட்டலை வந்து நீங்கள் உங்களுக்கு டெம்பரேச்சர் வந்து இப்போ டீ கேன் இருக்குது, டீ கேனில் வந்து டீ குள்ளே இருக்கையில் வந்து 100 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும், வெளியில் டம்ளரில் பிடிச்சா 90 டிகிரி ஆகும், குடிக்கல 80 டிகிரி ஆகும். அதே மாதிரி தான் பர்னஸில் இருக்கிற ஒரு டெம்பரேச்சர் இருக்கும், வெளியில் எடுக்கல ஒரு டெம்பரேச்சர் இருக்கும். டெம்பரேச்சர் குறைய குறைய என்ன ஆகும்னா லிக்யூடாக இருக்கிறது தயிர் மாதிரி கட்டியாக கொழுகுன்னு ஆகிடும். அப்போ கொழுகுன்னு ஆகல என்ன ஆகும், ஜாப்பு ஓடி பாயாது. இப்போ ஒரு கார்னர் ஒரு லேத்து பெட்டே போடுதான், அந்த இடத்துல லெட்டர் கட்டிங் வருது, கம்பெனி பேர் வருது, ஒரு கார்னர் வந்து எந்த பக்கம் மெட்டல் ஓடிப்பாயன்னா அந்த மெட்டலில் வந்து புளியூட்டி தன்மை ஓடிப்பாயின் தன்மை அதிகமாக இருக்க வேண்டும். அந்த ஓடிப்பாயின் தன்மை அதிகமாக இருக்கணும் அப்படின்னா மெட்டலை வந்து மேக்சிமம் சீக்கிரம் பூச்சிடணும். மெட்டலை வந்து எந்த விஷயத்துலையுமே மெட்டலை வந்து பர்னஸ்லேருந்து எடுத்த பிறகு நம்ம லேட் பண்ணாமல் வந்து ஜாப்பில் போர் பண்ணணும். அதுக்கு தான் ஏற்கனவே கொடுத்துருங்க, நீங்கள் ரன்னர் ரைசர் எடுத்துருக்கீங்க, ரன்னர் எதற்கு ரைசர் எதற்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கேன். ஹெவி கேன் மோல்டில் கொடுத்து இதுக்கு பயன்படக்கூடிய கிரெயின் லேடி என்ன ஆகும் அப்படின்னா நேராக வந்து அந்த கிரெயினில் வந்து மெட்டலை பிடிப்பாங்க. ஒரு 1000 kg மெட்டல் வந்து லேடியில் நேராக கிரெயினை மாற்றி விட்டாங்கன்னா அந்த கிரெயின் வந்து ஒரு அதே அதில் சொன்ன மாதிரி அதில் ரெண்டு கைப்பிடி இருக்கும். நான் வந்து டூமன் லேடியில் கீழே வந்து இந்த நம்ம பஸ்ஸில் இருக்கக்கூடிய டிரைவர் சீட்டில் இருக்கலாம் ஸ்டீரிங் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த பக்கம் ஒருத்தர் இதே மாதிரி டூமன் லேடியில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி அந்த பக்கம் ஆப்போசிட்டில் உள்ளவர் அதை அட்ஜஸ்ட் பண்ணி சென்டர் பண்ணுவார். ஏன்னா இவர் ஊர்த்தியில் வந்து அந்த போரிங் பேசினா கரெக்டாக மெட்டல் முழுதான் சென்டர் பண்ணுறதுக்கு ஆப்போசிட்டில் இருப்பார். இந்த டிரைவர் சீட் மாதிரி டிரைவரில் இருக்க ஸ்டீரிங் மாதிரி அந்த ஸ்டீரிங் இருக்குது. ஆனால் ஸ்டீரிங் எப்படி வளர்ச்சா டில்ட்டிங் ஆகும். என்ன டில்ட்டிங் ஆகும், ஏற்கனவே நீங்கள் வீட்டில் பார்த்துருப்பீங்க டில்ட்டிங் கிரைண்டர் அரைச்சவொடனே வலிச்சவொடனே அப்படி வலிச்சு சாய்ஞ்சு. அதே மாதிரி பர்னஸில் அந்த லேடியில் உள்ள மெட்டலை வந்து மோல்டுக்கு சாய் மோல்டில் ஊற்றணும். இப்போ நம்ம செய்யணும் ஒரு டீ குடித்தா ஃபஸ்ட்டு இப்படி நம்ம குடிக்கும், அடுத்து ரெண்டாவது மடை குடிக்கிற அப்படி கொஞ்சம் தூக்கி தான் கொடுத்தா தான் நம்ம டீ கிடைக்கும். அதே மாதிரி அந்த மெட்டலை வந்து நம்ம ஊற்றையில் வந்து கரெக்டாக ஃபஸ்ட்டு பிகினிங்கில் வந்து ஃபுல்லாக நிறைஞ்சிருக்கும், லேசாக சார்ஜாக போகும். அதுக்கப்புறம் மெட்டல் ஊற்ற ஊற்ற மெட்டல் வந்து என்னுடைய ஹைட் குறையில வந்து நம்ம மொத்தமாக லேடியில் சாய்க்கணும். சாய்க்கிறதுக்கு தான் அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட் என்னென்னா அந்த வீல் வச்சுருப்பாங்க. அந்த வீல் மூலமாக அந்த வீல் மூலமாக அப்படியே சாய்ப்பாங்க. சாய்க்கையில் வந்து அந்த மெட்டல் ஆனது சாய்ச்சி மோல்டுக்கு போகும். மோல்டுக்கு போய் நிறைஞ்ச பிறகு அப்பாடு அது ரிப்ளேஸ் பண்ணிடுவாங்க. ரிப்ளேஸ் பண்ணி அடுத்த இதுக்கு போவாங்க.
அடுத்ததுக்கு போய் அடுத்த அடுத்த பெட்டி இப்படி ஒவ்வொரு பெட்டியா மெடல் ஊத்த வேண்டியிருக்கு. அப்போ குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 1000 கிலோ இருக்கும். ஒரு ஜாபுக்கு வந்து ஒரு 50 கிலோ 100 கிலோ இருக்கும் அப்படின்னா 100 கிலோன்னா 10 பெட்டி ஊத்தலாம். 10 பெட்டி ஊத்தின பிறகு அப்புறம் அந்த கிரெயினை வந்து பிடிச்சிடும். அப்போ இதுக்கு வந்து கிரெயின் லேடில் ஏன் பயன்படுத்தப்படுகிறது, நான் ஒவ்வொரு தடவையும் நம்ம 100 கிலோ பிடிச்சி கொண்டாந்து ஊற்ற முடியாது. அந்த மிஷின் இந்த மிஷின் மூலையில் வந்து லைன் இருக்கும், அந்த லைனில் வரிசையாக ஊற்றிக்கிட்டே இருக்க முடியாது. ஒரே தடவை நம்ம எடுத்த ஒரு 1000 கிலோ எடுத்த மெட்டல் எடுத்தோம்னா ஒரு 10 பெட்டி ஊற்றிட்டு போயிடலாம். 10 பெட்டி ஊற்றுறதுக்குள்ளே அடுத்த மெட்டல் ரெடி ஆகிடும். அடுத்த மெட்டல் ரெடி ஆகணும். அடுத்த மெட்டல் வந்து ரொட்டீனா உங்களுக்கு வந்து மிஷின் மோல்டிங், மிஷின் மோல்டிங்னு ஆரம்பித்தாச்சு அப்படின்னா மிஷின் மோல்டிங்கில் வந்து எந்த இதுவுமே நிற்கக்கூடாது. பாருங்கள் எந்த ஒரு நான் மிஷின் மோல்டிங் ஆரம்பித்தாங்கன்னா எந்த ஒரு வேலை நின்றாலும் அது எல்லாமே நின்று போகும். கோர் நின்னாலும் நின்று போகும், சேண்ட் ரெடி ஆகினாலும் நின்று போகும், க்ளோசிங் ரெடி ஆகட்டாலும் நின்று போகும், நாக் அவுட் பண்ணாட்டாலும் நின்று போகும், மெட்டல் ரெடி ஆகட்டும், எந்த ஒரு வேலையும் வந்து அந்த கிட்டத்தட்ட ஒரு 8 வகையான வேலையில் எந்த ஒரு வேலை நின்னாலும் மிஷின் மோல்டிங்கில் போட்டாஸ் நின்று போகும். எந்த ஒரு வேலையும் நம்ம தவிர்த்துட்டு அந்த ஜாப்பை முடிக்க முடியாது. ஃபினிஷிங் மெட்டல் போறீங்கனாலும் நீ கோரை ஸ்டாண்ட் ரெடி பண்ணால் தான் மோல்டு போட முடியும். மோல்டு போட்டு கோர் வச்சா தான் க்ளோசிங் பண்ண முடியும். க்ளோசிங் பண்ணி லைனில் விட்டா தான் மெட்டலை ஊற்ற முடியும். மெட்டலை ஊற்றி நாக் அவுட் பண்ணி திருப்பி பாக்ஸ் வந்தால் தான் அடுத்து மோல்டு போட முடியும். இப்போ எந்த ஒரு வேலையுமே வந்து எதுக்காக இருந்த ஒன்றும் நிப்பாட்டுனா மிஷின் மோல்டு நிப்பாட்டினா அது வந்து ப்ரொடக்ஷனை பாதிக்கக்கூடியது. இது வந்து இப்போ நான் முன்னது வந்து இருந்தேன். அப்புறம் இன்னொரு அடுத்த லேடியில் வந்து பாட்டம் போரிங் லேடி. பாட்டம் போரிங் லேடினா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அடி வழியாக அடி பாட்டத்துலேருந்து மெட்டல் பாயும். இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது பூரா மெட்டல் டாப்பில் டாப் போர்ஷன்லேருந்து நேராக ஜாப்புக்கு மெட்டலை ஊற்றும். அது ஒரு வகையான இது. பாட்டம் போரிங் லேடில் அப்படின்னு ஏன் அப்படி நம்ம இது பண்ணோம் அப்படின்னாங்கன்னா, இப்போ வந்து நம்ம மெட்டல் நான் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி தான் மெட்டலை வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகிடக்கூடாது. மெட்டல் வந்து டெம்பரேச்சர் டவுன் ஆகிடக்கூடாது. டெம்பரேச்சர் டவுன் ஆனாலே ஜாப் வந்து ஓகே ஆகாது. அதற்காக என்ன செய்வாங்கன்னா ஒரு லேடி ட்ரெயின் லேடியில் பிடிச்சி உள்ளே வந்து என்ன செய்வாங்கன்னா ஒரு ஒரு 5 கட்டியை உள்ளே போட்டால் அந்த ப்ராப்பராக அந்த டெம்பரேச்சரை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே வரும். ஒரு 5 கிலோ சிலிக்கான் கட்டியை உள்ளே போட்டு அதில் ஒரு 5 கிலோ மோல்டன் மெட்டலை ஊற்றி மூடி வச்சுருவாங்க. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பாட்டம் போரிங் வழியாக சைடில் ஒரு ஸ்போட் இருக்கும், அது வழியாக அந்த மெட்டலை பிடிச்சி டாப்பில் கொண்டே ஊற்றுவாங்க. அதில் என்ன இருக்கும் அப்படின்னா இந்த பாட்டம் போரிங் லேடிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் டெம்பரேச்சர் டவுன் ஆகாது. நீ மெட்டலை 1400 டிகிரி சென்டிகிரேட்ல மெட்டலை ஊற்ற ஆரம்பிச்சாரு பர்னஸ் வந்து எடுத்தோம்னா கடைசி பெட்டி ஊற்றந்தனையும் 1400 டிகிரி சென்டிகிரேட் அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். எக்காரணம் கொண்டும் அந்த மெட்டியில் வந்து ஒரு நாளும் குறையவே குறையாது. அதுதான் வந்து பாட்டம் போரிங் லேடி. பாட்டம் போரிங் லேடி வந்து பெரிய பெரிய அக்யூரசி ஜாப், அக்யூரசி ஜாப் எஸ்ஜிஐனு நூடுலர் கேஸ்டைனு ராபிட் ஐனு இது மாதிரி முக்கியமான ஜாப்புகள் தயார் பண்ணதுக்கு பண்ணுவாங்க. எலக்ட்ரிக் பர்னஸில் இப்போ வந்து நூடுலர் கேஸ்டுன்னு மாதிரி கார் பிரேக் டைம் 151 பிரேக் ஆயில் டேங்கு ட்ராங் சாஃப்ட் இது நம்ம பிரேக் ஷூ இது மாதிரி ஐட்டங்கள் பூராமே எஸ்ஜிஐ நூடுலர் கேஸ்டைனில் தான் நம்ம தயார் பண்ண முடியும். நூடுலர் கேஸ்டைன் எது எதில் தயார் பண்ணலாம் அப்படின்னா வந்து எலக்ட்ரிக் பர்னஸ்லாம் தயார் பண்ண முடியாது, குப்போலா பர்னஸ்லாம் தயார் பண்ண முடியாது, ஃபிட் பர்னஸ்லாம் தயார் பண்ண முடியாது. நூடுலர் கேஸ்டைன்லாம் தயார் பண்ணுவதற்கு கண்டிப்பாக எலக்ட்ரிக் பர்னஸ்லாம் தயார் பண்ண முடியும். அந்த எலக்ட்ரிக் பர்னஸ் மூலமாக நம்ம இதில் வந்து நம்ம இது பண்ணி வச்சுருக்கோம். அப்புறம் பாட்டம்பூரில் லேடி பார்த்தாச்சு. பாட்டம்பூர்லேருந்து இப்போ நாலு லேடி கண்டுபிடிக்கும். 4 லேடியில் உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ அடுத்தால ஒரு டாபிக் போவோம். இந்த லேடியில் வந்து இது லேடிகளோட ஜாயின் பண்ணது. இப்போ நம்ம வந்து நம்ம இதுவரைக்கும் நடத்தினது லேடி பர்னஸ்லேருந்து மெட்டலை பிடிச்சி ஊற்றக்கூடிய. அடுத்து நான் நடத்தக்கூடியது குருசுபிள். குருசுபிள்னா என்ன? நம்ம குருசுபிள் வந்து சிலிக்கான் குருசுபிள் இருக்குது, கிராபிட் குருசுபிள் இருக்குது. நீங்கள் வந்து நகைக்கடை பட்டறையில் பார்த்தீங்கன்னா தங்க செய்யக்கூடிய நகைக்கடை பட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு மண் கட்டியில் வந்து தெரிச்சு வரணும், மேலே வந்து உங்கிலாம் போட்டு அதுக்கு மேலே தேங்காய் மூடி கறி வச்சு அதுக்கு மேலே சின்ன ஒரு உலாக்கு மாதிரி ஒரு இது வச்சுருப்பாரு. அவருக்கு அதுதான் குருசு புள்ளி. ஏன்னா தங்கம் வந்து ஒரு 5 கிராம் 10 கிராம் உருக்குவாங்க. அந்த குருசு புள்ளை வந்து தங்கத்தை போட்டு அவர் செய்வார், உருக்குவார். உருக்கி அதை வந்து அவர் டை அந்த செயின் இதை டை வச்சுருப்பாங்க, அந்த டையில் ஊற்றுவாங்க. அது வந்து கோல்டுக்கு அதுக்கு உள்ள பாலிஷி அது. அதே மெத்தடில் நம்ம வந்து நான் ப்ரெஸ் மெல்டிங் இரும்பு கலை, தங்கமும் இரும்பு கலவாத உலகம் தான், இரும்பு கலவாத உலகங்கள் நம்ம உருக்க வேண்டியிருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பயன்படுத்தலாம்? ஃபிட் பர்னஸ். ஃபிட் பர்னஸ் மூலமாக வந்து நம்ம நான் ப்ரெஸ் மெட்டல் உருக்கலாம். ஏன் குப்போலாவில் உருக்கலாமா, இதில் எலக்ட்ரிக் பர்னஸில் உருக்கலாமா? உருக்கலாம்.
குப்போலால உருக்க முடியாது, எலக்ட்ரிக் பர்னஸ்ல நான் பர்சன்ட்ல உருக்கலாம். நான் பர்சன்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ கேஸ் அடுப்பு இருக்கு வீட்டுல, வீட்டுல கேஸ் அடுப்புல பிராஸ் எது வருது, மேல உள்ள பர்னர் மட்டும் தான் வரும். சின்ன சின்ன இப்போ வந்து சைக்கிள் டீப் இருக்கு, அந்த டீப்ல பாத்தீங்கன்னா இந்த டீப் காத்தடிக்க டீப் முனியில அந்த பிராஸ் நட்டு வரும். சின்ன சின்ன ஜாப்புகள், ஒரு 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 மிஷின் இருக்குன்னா அந்த மிஷின்ல சின்ன அசசரிஸா வரக்கூடிய ஜாப்ல தான் அந்த ஜாப்ல தான் அது மேக்சிமம் அது எது வரும், நான் பிரஸ் மெட்டலில் வரும். இப்போ நான் பிரஸ் மெட்டலுங்கிறது வந்து இரும்பு கலவாத உலகம். இரும்பு கலவாத உலகங்களை வந்து நம்ம உருக்குவதற்கு குறைந்தபட்சம் ஒரு 100 கிலோ 100 கிலோ உருக்கலாம். இப்போ நம்ம ஐடியில் ஃபிட் பண்ணதுல காசிங் வைக்கலாம், ஃபிட் பண்ணதுல ஒரு 50-20 பையன் 30 பையன் இருக்காங்கன்னா ஒரு பையனுக்கு வந்து ஜாப் வந்து ஒரு 1/2 கிலோ ரன்னரைசர் போரிங் பேசினா சேர்ந்து ஒரு 2-3 கிலோ ஒரு 1 கிலோ வந்துச்சுன்னா ஒரு 50 பையனுக்கு அப்படின்னா நான் 50 கிலோ உருக்கலாம். 40 பேருக்கு ஒரு 40 கிலோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிலோ உருக்கலாம். அப்போ அந்த குருசுப்புல வந்து எப்படி நம்ம இது பண்ணலாம் அப்படின்னா, குருசுப்புல வந்து நிறைய வகை டைப் இருக்குது. சிலிக்கான் குருசுப்புலும் இருக்குது, கிராபைட் குருசுப்புலும் இருக்குது. ரெண்டு வகையெல்லாம் மேக் பண்ணக்கூடியது. சிலிக்கான் குருசுப்புல் நல்லாயிருக்கும், கிராபைட் குருசுப்புல் கொஞ்சம் தரம் கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. சிலிக்கான் குருசுப்புல் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. சிலிக்கான் குருசுப்புல மூலமாக நம்ம இது பண்ணலாம். இது வந்து என்னன்னா, இப்போ ஒரு குருசுப்புல வந்து எப்படி நம்ம அளவை கண்டுபிடிக்கிறது, இப்போ 1 லிட்டர் என்னென்னா 1 லிட்டர் ஒரு லிட்டர் கேஜி உலக்கு இருக்குது, அதை கண்டுபிடி 1 லிட்டர் இது இருக்குது அப்படிங்கலாம். அப்போ ஒரு வாட்டர் கேன் இருக்கு, 1 லிட்டர் கேனை நம்ம பார்த்தாலும் 1 லிட்டர் கேனே 2 லிட்டர் கேனு கண்டுபிடிக்கலாம். அப்போ அது குருசுப்புல இது ஒரு 20 கிலோமீட்டரில் உருக்கணும், அதுக்கு எந்த குருசுப்புல வேணும், 40 கிலோமீட்டரில் உருக்கணும், அதுக்கு எந்த குருசுப்புல வேணும், மேக்ஸிமம் 100 கிலோமீட்டர் உருக்க வேண்டியிருக்கு, அதுக்கு எந்த குருசுப்புல வேணும் அப்படி நம்ம கணக்கு பண்ணி பார்க்கல வந்து அந்த குருசுப்புலுக்கு வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஸ்பெசிஃபிகேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பர் என்ன அப்படின்னா 10 நம்பர் 20 நம்பர் 30 40 50 அதுலேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அந்த 100 நம்பருக்கு 100 நம்பர் குருசுப்புல் வரைக்கும். இப்போ 10 நம்பர் குருசுப்புல் அப்படின்னா அது 10 கிலோ உருக்க பயன்படும். 20 நம்பர் குருசுப்புல் அப்படின்னா 20 கிலோ உருக்க பயன்படும். 30 கிலோ இப்படியே 10 லேருந்து 100 வரைக்கும் இருக்குது. அப்போ 100 கிலோ உருக்கணும் அப்படின்னா 100 நம்பர் குருசுப்புல் வச்சுக்கலாம். அந்த குருசுப்புல வந்து நம்ம என்ன செய்யலாம், ஃபிட் பர்னஸில் வைக்கலாம். ஃபிட் பர்னஸில் அது ஏற்கனவே நீங்கள் காஸ்டிங்லாம் வச்சுருப்பீங்க, நம்ம ஐட்டில் நம்ம வச்சுருக்கோம். இப்போ எல்லாம் கோக்கை பேக் பண்ணி அதை மேலே தூக்கி டாங்ஸ் லிஃப்டிங் டாங்ஸ் மூலமாக தூக்கி நம்ம அதை வச்சுருந்தோம். வச்சு கோக்கெல்லாம் நல்லா பேக் பண்ணுவோம். கோக்கெல்லாம் நல்லா பேக் பண்ண பிறகு குருசுப்புல தூக்கி நல்லா ஃப்ரீ ஹீட் பண்ணி குருசுப்புல வைக்கும். குருசுப்புல வச்ச பிறகு கொஞ்சம் டெம்பரேச்சர் டவுன் ஆன பிறகு அந்த ஸ்க்ராப்புகளை வந்து ஃப்ரீ ஹீட் பண்ணி நம்ம உள்ளே போடுறோம். ஸ்க்ராப்பை வந்து நெருக்கமாகவும் அடுக்கக்கூடாது. குருசுப்புல வந்து குளிர்ச்சியான இடத்துல வைக்கக்கூடாது. குருசுப்புல வந்து நெருக்கமாக வந்து ஜாப்பை வந்து அடுக்கக்கூடாது. அடுக்கல என்னன்னா ஒரு ஒரு ஜாப் வந்து உருகையில் வந்து அதை வந்து அதனுடைய பாகம் வந்து விரிவடையும். விரிவடையில் வந்து அது நெருக்கமாக அடுக்குன்னா அந்த குருசுப்புல உடச்சிடும். அதனால் நெருக்கமாக அடுக்கக்கூடாது. இப்போ வந்து ஒரு 50 கிலோ கெப்பாசிட்டி குருசுப்புல்னா ஃபஸ்ட்டு ஒரு 30 கிலோ ஸ்க்ராப் மட்டும் ஃபஸ்ட்டு போட்டு வைக்கணும். ஃபஸ்ட்டு போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் முதல்ல வந்து ஸ்க்ராப்பை வந்து ரொம்ப திக்னஸ் கம்மியாக உள்ள ஸ்க்ராப்பை உள்ளே போட்டால் தான் அது மெல்ட் ஆகும். கடைசி நேரத்தில் கொஞ்சம் திக்னஸ் அதிகமான ஜாப்புனா சீக்கிரம் மெல்ட் ஆகும். நமக்கு அதில் கோக்கு கன்சம்ஷன் கிடைக்கும். கோக்கு நம்ம 300 கிலோ கோக்கு செலவாகிற இடத்துல அந்த இடத்துல ஒரு 200 கிலோ இதில் நமக்கு செலவாக போகும். அந்த குருசுப்புல மூலமாக என்ன செய்யலாம் அப்படின்னா, நான் பிரஸ் மெட்டல் உருக்க பயன்படுது. இரும்பு கலவாத உலகத்தை உருக்க பயன்படும் ஒரு எக்யூப்மெண்ட்ஸ், ஒரு பாத்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஒரு பாத்திரம்னு கூட சொல்லலாம். அந்த பாத்திரம் தான் இரும்பு நான் பிரஸ் இரும்பு கலவாத உலகம். இரும்பு கலவாத உலகம் அலுமினியம் காப்பர் டின்னு லெட்டு இது பூரா இரும்பு கலவாத உலகம். இரும்பு கலந்த உலகம்னா உங்களுக்கு காஸ்டைன் பிக்கேன் ராட்டைன் இது பூரா இரும்பு கலந்த இரும்பு கலந்த உலகம். இரும்பு கலவாத உலகம் இது நம்ம ட்ரைனிங் பர்பஸுக்கு நம்ம வந்து ஹைட்டில் பஸ் ஸ்கொயர் பிளாக் கிரவுண்ட் பிளாக் இதெல்லாம் நம்ம போடுறோம். அது வந்து அலுமினியம் வந்து மெல்டிங் பாயிண்ட்டு கம்மியாக இருக்குன்னா அலுமினியம் மெல்டிங் பாயிண்ட்டை வச்சு நம்ம அலுமினியத்தை உருக்கி நம்ம ஜாப்பில் நம்ம மோல்டில் உருத்தோம் நமக்கு ஜாப் கிடைக்கும். இது வந்து குருசுப்புல எதுக்கு பயன்படுகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம். அடுத்தால வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, ஷீல்டு காஸ்டிங். ஃபஸ்ட் என்ன பார்த்துருக்கோம், ஃபஸ்ட் நான் சொன்னது வந்து இங்கே எல்லாருமே வந்து 6 IT-லாம் நம்ம ட்ரேட் இருக்குது. எல்லோரும் வந்து தேர்ச்சி பெற்றால் மட்டும் போகாது, 50% மேலே மார்க்குங்கன்னா ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் காம்படிஷனில் வின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. 6 IT இருக்குன்னா 6 IT-ல குறைஞ்சது மேக்ஸிமம் ஒரு 3 IT தான் கலந்துக்கணும். 3 IT-ல ஒரு ஆள் வர வின் பண்ணுவதற்கு ஈஸியாக உள்ள ஒரு மெத்தடு. அதனால் கிட்டத்தட்ட ஒரு 5-6 வருஷமாக யாருமே ஸ்டேட் லெவல் கிரிக்கெட் காம்படிஷனில் யாருமே வரல. அது கொஞ்சம் வந்து எல்லாருமே பாட்டில் பாஸ் ஆகுதுனால யாரும் வர மாட்டேக்காங்க. அதனால் இந்த தடவை அப்படி இல்லாமல் எல்லாரும் வந்து 50% மார்க் மேலே எடுத்து ஏதோ 6 IT-ல எந்த ஐடி பையன் வந்தாலும் நமக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் அது போட்டிக்கு ஆள் இல்லாமல் இருக்கிறது வந்து கொஞ்சம் வருத்தமாக இருக்கிறது. ஏன்னா பாடத்தில் பாஸ் ஆகக்கூடாது, எல்லோரும் 50% மார்க் மேலே
சப்ஜெக்ட்டும் சரி ப்ராக்டிக்கலும் எடுத்தீங்கன்னா அதை தேடி இருக்கலாம். ரெண்டாவது நான் நடத்தினது வந்து என்ன நடத்தினேன், லேடிங்ஸ். இது ஒரு ரிவிஷன், நான் சொன்னதை ஒரு ரிவிஷன் பண்ணிக்கிட்டே வரேன். ஏன்னா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னால் இன்னொரு தடவை சொன்னால் உங்களுக்கு மைண்டில் லோட் ஆகிக்கிடும். அப்படி ஒன் மேன் லேடி, நான் ஏற்கனவே சொன்னேன் ஒன் மேன் லேடி எப்படி அப்படின்னு. ஒன் மேன் லேடிங்கிறது வந்து நாம் தயாரிக்கக்கூடிய காஸ்டிங்கில் சாம்பிள் அந்த அந்த அலாய் மெட்டல் வந்து கரெக்டாக இருக்கிறதா, அந்த காம்போசிஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிட்டு இருக்கு. அதுதான் வீட்டில் தான் சாம்பார் தான் வைக்காங்கன்னா அம்மா கரெக்டாக இருக்காங்கன்னா ஒரு சூட்டை எடுத்துட்டு நாக்களை வச்சு பார்ப்பாங்க, ஏதோ உப்பு பிடிக்கிறாங்கன்னா நம்ம சேர்த்துக்குவாங்க. அதே மாதிரி அந்த மெட்டலை எடுத்து அந்த ஜாப்பில் ஊற்றி அது மூலமாக அந்த ஜாப்பை வந்து உடைச்சி அந்த கிரெயின்ஸை பார்த்து என்ன குறைவாக உள்ளதோ, அந்த ஜாப்பில் என்ன குறைவாக இருக்கிறது, அந்த அலாயில் என்ன கம்மியாக இருக்கிறத கண்டுபிடிச்சி அந்த மிஷினில் வரக்கூடியதாக அதை திருப்பி அதில் உள்ளே ஆட் பண்ணி அந்த அந்த காம்போசிஷன் எடுக்கிறது ஒன் ஒன் மேன் லேடில். டூ மேன் லேடில் நான் சொல்லிட்டேன், டூ மேன் லேடில் வந்து ரெண்டு பேர் ஆப்ரேட் பண்ணக்கூடியது சுமார் ஒரு 100 கிலோ வரைக்கும் அந்த டூ மேன் லேடில் இது பண்ணிக்கலாம். அந்த டூ மேன் லேடில் ஒருத்தர் ஆப்ரேட் பண்ணுவார், ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். கிட்டத்தட்ட ஒரு இந்த பம்பு செட்டு கேஸ்டன் கேஸ்டன் உப்போலாலோட கூட கேஸ்டன் ஜாப் எடுத்து இது போய் இந்த டூ மேன் லேடில் பயன்படுத்துவாங்க. அப்புறம் கிரெயின் லேடு, கிரெயின் லேடு இறக்கிறது கிட்டத்தட்ட 1000 கிலோ, 1000 கிலோ ஒரு லேடில் வந்து 1000 கிலோ பிடிக்கலாம். 1000 கிலோ மோல்டர் மெட்டலை பிடிச்சி அந்த கிரெயின் மூலமாக அந்த லைனில் மாட்டி விட்டு அந்த மூலமாக மோல்டில் ஊற்றுவாங்க. ஒரு பக்கம் அந்த டிரைவர் ஸ்டீரிங் மாதிரி இருக்கும், அதை சாச்சா டில்டிங் கிரெயின்ற மாதிரி அது பக்கம் அந்த ஸ்பாட் வழியாக மெட்டல் வரும். இன்னொரு பக்கம் அவர் சென்டர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிக்குவார். அது வழியாக மெட்டல் மோல்டுக்கு ஊற்றுவாங்க. மோல்டு ஊற்றுற பிறகு பரிசு அந்த லைன் வழியாக மெட்டல் ஊற்றிட்டு போகிறது. அப்புறம் தான் பாட்டம் போரிங் லேடி. பாட்டம் போரிங் லேடிங்கிறது நான் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, ஒரு டெம்பரேச்சர், ஒரு மோல்டன் மெட்டலில் வந்து டெம்பரேச்சர் குறைஞ்சாச்சுன்னா ஓடிப்பாயும் தன்மை கம்மியாகிவிடும். இப்போ டெம்பரேச்சர் என்ன, இப்போ நம்ம வந்து நீங்கள் ஏற்கனவே கேட்கலாம் இதுக்கு என்ன டெம்பரேச்சராக இருக்குன்னு. டெம்பரேச்சர் குறைவாக இருந்தால் ஓடிப்பாயும் தன்மை கம்மியாகிவிடும். சரி, இந்த லேடியில் வந்து உள்ளே எப்படி, இப்போ நீங்கள் ஏற்கனவே டூ மேன் லேடியில் சொன்ன உள்ளே வந்து சிட்கா ஸ்டாண்டும் ஃபயர்களையும் வச்சு தான் ரேமிங் பண்ணிடுவாங்க லைனு. ஆனால் கிரெயின் லேடில் டூ மேன் டி பாட்டம்பூரின் லேடியில் வேணால் உள்ளே ஃபயர் பிரிட்ஜ் வச்சு இது பண்ணுவோம். ஃபயர் பிரிட்ஜை வச்சு உள்ளே பர்னஸ் மாதிரி கட்டி அதுக்கு மேலே லைனிங் பண்ணுவாங்க. ஏன் அப்படின்னா அதில் மெட்டல் வந்து 1000 கிலோ பிடிக்கும், அந்த அழுத்தத்தில் வந்து லைனிங் உடஞ்சிடக்கூடாது. ஒரு டம்ளர் தண்ணி இருக்குது, ஒரு மண் தரையில் ஊற்றுவீங்க, அந்த அந்த மண் தரை அரிக்காது. ஆனால் அது ஒருவாடி தண்ணியை கோரி விட்டுங்க, மண் அரிச்சிடும். அதே மாதிரி 50 கிலோ மெட்டலை பிடிக்கணும்னா ரைட்டு ஓகே, அதே 1000 கிலோ மெட்டலை பிடிக்கல அந்த குருசுபுல தாங்கக்கூடிய சக்தி இருக்கணும். அந்த அந்த சாரி அந்த மேடில் வந்து தாங்கக்கூடிய சக்தி இருக்கிறதுக்காண்டி அதில் உள்ள ஃபயர் பிரிட்ஜை வச்சு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி அதுக்கு மேலே நம்ம ஃபயர்களே சிலிக்கா சாண்ட் கலவையை ரெடி பண்ணி அவங்கள லைனிங் பண்ணி அதுக்கு ரேமிங் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம ப்ளம்மோக்கா பவுடரில் கோட்டிங் போட்டு கோட்டிங் கொடுத்து அதை வந்து ஹீட் பண்ணணும். அதை வந்து நல்லா ஃபுல்லாக ஹீட் பண்ணி தான் நம்ம இது பண்ண முடியும். என்னால் ஈரப்பதம் மாய்ஸ்டர் கண்டிஷன் இருக்கிறதுனால நம்ம மெட்டலை பிடிக்க முடியாது. இது பூரா ரெட் ஸ்டாண்ட் கோட்டிங்லாம் கொடுத்து அதுக்கப்புறம் இது பண்ணி நம்ம வைப்பாங்க. அப்புறம் தான் அந்த லேடியில் பயன்படுத்த முடியும். சரி, இந்த லேடி சொல்லியாச்சு. இப்போ அடுத்த வந்து நம்ம குருசு பிள்ளைங்க, குருசு பிள்ளையாக இருக்கனே நான் பரிசு மெட்டலே உருக்க பயன்படும் ஒரு உபகரணம். நான் பரிசில் கெப்பாசிட்டி 100 கிலோ, 100 கிலோ வரைக்கும் ஒரு குருசு பிள்ளை உருக்கலாம். அவ்வளோதான், அந்த 100 கிலோ மெட்டலை உருக்கணுங்கன்னா இந்த குருசு பிள்ளை தாங்கும். அதுக்கு மேலே ஹீட்டெல்லாம் தாங்கிறது கொஞ்சம் கஷ்டம். நம்ம நம்ம ஃபிட் பர்னஸும் அப்படி தான் இருக்கும். 100 கிலோ உருக்க அளவுக்கு தான் அந்த கெப்பாசிட்டி இருக்கும். ஏன்னா அது 3 HP மோட்டார் ஷீட் பிள்ளார். குப்போலாக வந்து 5 HP மோட்டார், அது அதனுடைய பவர் ஜாஸ்தி. அது வந்து காஸ்டியாக உருக்கக்கூடியது. இதில் வந்து 3 HP அதில் 5 HP வச்சா போக வச்சோம்னா போக்கு காசு சூட ஆரம்பிச்சிடும். 3 HP மோட்டர் தான் மோட்டார் ஷீட் பிள்ளையர். அதில் வந்து ஒரு 100 கிலோ வரைக்கும் நம்ம நான் பிரஸ் மெட்டலில் உருக்கிக்கலாம். நான் பிரஸ் மெட்டல் உருக்கிறதுக்காண்டி அந்த ஃபிட் பர்னஸ் பயன்படுகிறது. அந்த நான் பிரஸ் மெட்டலை உருக்க பயன்படும் ஒரு பாத்திரம். ஒரு பாத்திரம்னா என்ன, அந்த குருசு பிள்ளை வந்து அது சிலிக்கான் குருசுப்புள்ள, கிராபடி குருசுப்புள்ள ரெண்டு வகையாக இருக்குது. அவனுடைய அளவுகள் வந்து 10 நம்பர்லேருந்து 100 நம்பர் வரைக்கும் இருக்குது. 10 நம்பர் குருசுப்புள்னா 10 கிலோ மெல்ட் பண்ணலாம். 100 நம்பர் குருசுப்புள்ளா 100 கிராம் இல்லை 10, 20, 30 10 கூட்டி 100 வரைக்கும் இருக்குது. இது வந்து நான் பரிசுமத்தில் இருக்க பயன்படுகிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா குருசுப்புள்ள இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு பாகத்தை வந்து ஒரு காஸ்டிங் இருக்குது. ஒரு வார்படம், வார்படம் மீன்ஸ் காஸ்டிங். அந்த காஸ்டிங் வந்து குறிப்பிட்ட பாகத்தை வந்து கடினப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு பவுண்டரியில் ஒரு ப்ரொசீஜர். அது என்ன ப்ரொசீஜர் அதைத்தான் இப்போ நம்ம நான் உங்களுக்கு சொல்ல வரேன். அந்த 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 டாபிக்குள்ளே போகிறேன். ஃபீல்டு காஸ்டிங். ஃபீல்டு காஸ்டிங்னா என்ன அப்படின்னா, நம்மளுடைய ஒரு ஜாப்பை வந்து எந்த இடத்துல, ஒரு ஜாப்பில் எந்த இடத்தை கடினப்படுத்தோ ஒரு பகுதியை கடினப்படுத்த வேண்டும் என்றால் அதற்கு பயன்படுத்தப்படும் முறைக்கு வந்து ஃபீல்டு காஸ்டிங் என்று பேர்.
அந்த டில்ட் காஸ்டிங் எப்படி அப்படின்னா, நம்ம வந்து மெட்டலை உருக்குறோம், ஜாப்ல மெட்டலை உருக்கி மோல்டில் ஊற்றுறோம். மோல்டில் ஊற்றின பிறகு அந்த திரவ நிலையிலேருந்து திடநிலைக்கு அடைஞ்சிது. திடநிலைக்கு அடைஞ்சு இது ரெட் ஹீட், சிவப்பு உஷ்ணமாக இருக்கிற ஜாப்பை வெளியில் எடுத்து நாம் எந்த பகுதியை கடினப்படுத்த வேண்டுமோ அந்த பகுதியில் குளிர்ந்த நீரை ஸ்ப்ரே பண்ணால் அந்த இடம் மட்டும் காண்டிங் ஆகும். அது வந்து சில்டு காஸ்டிங். அப்புறம் சில்ட்ஸ் காஸ்டிங் ஒன்று இருக்கு. நாம் எந்த பகுதியை கடினப்படுத்த வேண்டுமோ அதை மோல்டில் வந்து வேற ஒரு மெட்டலை உள்ள மோல்டில் செட் பண்ணோம்னா அதை டச் ஆன உடனே அந்த மெல்டிங் அந்த இடம் மட்டும் காண்டிங் ஆகிடும், அது குளிர்ச்சி அடைஞ்சு காண்டிங் ஆகிடும். அது வந்து சில்ட்ஸ் காஸ்டிங், இது சில்ட் காஸ்டிங். இப்போ இதுவரைக்கும் நமக்கு நடத்துறது இத்தனை இத்தனை இது. அப்புறம் ஏற்கனவே இன்றைக்கி டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ் நடத்திருக்காங்க, இருந்தாலும் அதை நம்ம ஒன்று எடிவிஷன் நம்ம இன்றைக்கி நாகப்பட்டினம் சேட்டி நடத்திருக்காரு டைப்ஸ் ஆஃப் கேட்ஸ். கேட்ஸ்னால் என்ன, வாட் டு யூ மீன் பை கேட், கேட் என்றால் என்ன? உருகிய உலோகத்தை, மோல்டன் மெட்டல், உருகிய உலோகத்தை வார்ப்படுத்திருக்கு, மோல்டுக்கு சிந்தாமல் சிதறாமல் வெப்பநிலை குறையாமல் சுத்தமாக கொண்டு செல்ல பயன்படும் ஒரு சிஸ்டத்துக்கு பேர் கேட்டிங் சிஸ்டம். நம்ம கேட்டிங் சிஸ்டம் எதுக்கு வச்சுருக்காங்க அப்படின்னா, உருகிய உலோகத்தை மோல்டன் மெட்டலை மோல்டுக்கு வார்ப்படுத்திருக்கு, வெப்பநிலை குறையாமலும் சுத்தமாகவும் விரைவாகவும் கொண்டு செல்வதற்கு பயன்படுத்தப்படும் அமைக்கப்படும் ஒரு அமைப்பு தான் கேட்டிங் சிஸ்டம். கேட்டிங் சிஸ்டத்தில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்க்கலாம். கேட்டிங் சிஸ்டம் என்ன, ரன்னரு, ரைஸ்டரு, ஸ்க்ரூ, போரிங் மெஷினு, இன்கேட்டு எல்லாம் வருது. சரி, போரிங் மெஷின் எப்படி வருது? போரிங் மெஷின் ரெண்டு போரிங் மெஷின், ஏன் போரிங் மெஷின் வைக்காங்க அப்படின்னு கேட்கலாம். இப்போ நீங்கள் மண்ணெண்ணெய் ஊற்றுதீங்க, ஒரு லிட்டர் மண்ணெண்ணெய் எடுத்து ஒரு பாட்டில் ஊற்ற வந்துருக்கு, புணல வச்சு ஊற்றுறீங்களா, அதே மாதிரி தான் போரிங் மெஷின் சார். அது அப்புறம் கேட்கலாம், போரிங் மெஷினில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் பெருசாக இருக்குது, ஒரு பக்கம் சிறுசாக இருக்குது, அதை நீங்கள் கேட்கலாம். அது ஒரு பசங்களுக்கு டவுட் வரதான், ஏன் அது அப்படின்னா, இப்போ மோல்டு போட்டது ஒரு பையன் போடுவான், மெட்டல் ஊற்றுறதுக்கு அந்த குரூப்பில் ஏன் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கானா, கொஞ்சம் தைரியமாக இருக்க பையனை நம்ம மெட்டல் ஊற்ற சொல்லுவோம், ஏன்னா அது ஹீட்டில் வேலை. அப்போ மோல்டு போட்டது ஒரு பையன் போட்டிருப்பான், மெட்டல் ஊற்றுறது ஒருத்தன் ஊற்றுவான், அவனுக்கு எது ரன்னர் எது ரைஸ்னு தெரியாது. அவன் ஐடென்டிஃபைங் பண்ணிக்கிறதுக்கு அந்த ரன்னர் பாகத்தை வந்து பெருசாக, அந்த ரன்னர் போரிங் மெஷினை வந்து ரன்னரை வந்து பெருசாக வச்சு ரைஸரை வந்து சிறுசாக வைக்கணும். சரி, ஏன் ரன்னர் தான் வைக்கமே, ரைசர் ரன்னர் வைக்காம ஏன் ரைசர் வைக்க வேண்டாமே அப்படின்னு ஒரு டவுட், யாருக்கு ஒரு மெட்டல் வேஸ்ட். ஒருவேளை நான் மெட்டல் ஊற்றும் போது எங்கேயாவது அடைபட்டு கொண்டிருந்தால், ஏதாவது ஸ்லாக் போய் அடைச்சிடுனா, டெம்பரவரி ஆல்டர்னேட், டெம்பரவரி ஆல்டர்னேட் ரைசர் வழியாக மெட்டல் ஊற்றணும். அதுக்கு தான் அந்த ரன்னர் ரைசர் வைக்கிறது. ரன்னர் ரைசர் வைக்கக்கூடிய காரணமே வந்து ரைசர், இப்போ நீங்கள் பெரிய பெரிய கம்பெனியில் பார்த்தீங்கன்னா ரைசர்லாம் வைக்க மாட்டாங்க, ஒரே ரன்னர் தான். அவங்க எக்ஸ்பர்ட்டு, அங்கே எல்லாமே இருக்கும், அதனால் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டு, அவங்க மெக்கானிக்ஸ் எல்லாமே இருக்குன்னா அவங்களுக்கு ஒரே ரன்னர் தான், ரன்னர் ரைஸ் எதாவது அதில் வழியாக மெட்டல் ஊற்ற அப்படின்னு ஆச்சுன்னா அதில் நிப்பாட்டிட்டு அடுத்த பற்றி கூட்டத்துருவாங்க. அது வந்து பெரிய பெரிய கம்பெனிகள் இருக்கிறதுனால அது நம்ம இருக்குது. இதில் எப்படி அப்படின்னா, ரன்னர் ரைஸ் நம்ம ரெண்டு வைக்கோம், ஸ்க்ரூ குழாய், மூக்கு குழாய், ஸ்க்ரூ மூக்கு குழாயே அந்த குழாய் வழியாக நேராக வந்து மெட்டல் வந்து கேட்டுக்கு போகுது. கேட்டுக்கு மெட்டல் உருகிற இடத்துல ஒரு பக்கம் ஆர்வம் மாதிரி நம்ம கேட்டே அப்படி தான் வெட்டியிருப்போம். வெட்டி அந்த ஜாபுக்குள்ளே போகையில் கொஞ்சம் உயரத்தை கம்மி பண்ணியிருப்போம். ஏன் அந்த உயரத்தை கம்மி பண்ணியிருப்போம் அப்படின்னா, அந்த மெட்டல் ஊத்துல ஏதாவது ஸ்லாக் வந்தால் அந்த ஸ்க்ரூ அந்த கேட்டு இன்கேட் கேட்டு விட்டுதான் அதில் வந்து சிட்டிங்காக நின்றுக்கிடும். அது ஏன் டேப்பராக கொடுத்துருக்காங்கன்னா, சுத்தமான மெட்டல் உள்ளே போகட்டும், சுத்தமான மெட்டல் உள்ளே போகட்டும். அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வந்து நம்ம வந்து ஜாப்பை வந்து நம்ம எடுக்கணும், எடுத்தோடனே ஜாப்பை எடுத்த பிறகு ரன்னர் ரைஸரை கட் பண்ணணும், கேட்டை கட் பண்ணணும். கேட்டை கட் பண்ணல வந்து அதனுடைய திக்னஸ் வந்து கம்மியாக இருந்தால் ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். அதிகமான திக்னஸ் இருந்தால் நம்ம ஹாக்ஸா பிளேட் வச்சு அறுக்கையிலோ உடைக்கையிலையோ ஜாப்புக்கு எதாவது டேமேஜ் இருந்தால் ஜாப்பு ஓகே ஆகாது. அதற்காகத்தான் நம்ம அந்த கேட்டிங் சிஸ்டத்தை வந்து ஒரு டேப்பராக கொண்டு வந்து உள்ள நம்ம வச்சுருக்கோம், வச்சு நம்ம அது மூலமாக நம்ம என்ன செய்யணும்னா மெட்டலை ஊற்றுறோம். இது வந்து கேட்டிங் சிஸ்டம். அப்புறம் கேட்டிங் சிஸ்டத்தில் என்ன இருக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க. அப்புறம் கேட்டிங் சிஸ்டம் முடிஞ்ச பிறகு கேட்டிங்கில் வந்து நம்ம இருக்கிற ரன்னர், ரைசர், ஸ்க்ரூ, இன்கேட். இன்கேட்டு என்ன என்ன அப்படின்னு, இப்போ நீங்கள் ஒரு மெட்டலை வந்து என்ன செஞ்சாங்க அப்படின்னா, மெட்டலை வந்து ஒரு பெரிய ஜாப்பாக இருக்குது, அந்த ஜாப்பில் ஒரு ரன்னர் ரைஸர், ஒரு ரன்னர் மூலமாக மெட்டல் வந்து மெயின் சேனலில் போகுது. அந்த ஜாப் வந்து கிட்டத்தட்ட ஒரு கொஞ்சம் பெரிய ஜாப் இருக்கிறதுனால மூணு இடத்துக்கு அந்த ஒரே இடத்துல போனால் அந்த டெம்பரேச்சர் வந்து டவுன் ஆகும். அதனால் மெயின் கேட்டு வழியாக அந்த மெட்டல் வந்து மூணு இன்கேட் வச்சுருப்பாங்க, மூணு இன்கேட் வழியாக மூணு பக்கமாக அந்த மெட்டல் பாய், மெட்டல் பாயில் என்ன ஆகுது, சீக்கிரமும் நம்ம மெட்டல் ஜாப்புக்கு போயிடும், டெம்பரேச்சர் டவுன் ஆகாது.
அது வந்து நான் பெரிய பெரிய ஜாப்புகளுக்கு ஜாப் 20 கிலோ 10 கிலோ வருது 5 கிலோ வருது 10 கிலோ வருது அப்படின்னா ஜாப்புக்கு வந்து மெட்டலை ஊற்றணும். ஒரு மெயின் கேட்டை வச்சு அதுக்கு இன்கேட்டு 3 இன்கேட்டோ 2 இன்கேட்டோ எதனால நம்ம வச்சுக்கலாம், எல்லாத்துக்கும் 1 இன்கேட்டு வரும். ஜாப் பெரிய ஜாப்பாக இருந்தால் அதுக்கு 2 இன்கேட்டை வச்சு 2 இன்கேட் மூலமாக நம்ம மெட்டலை உள்ள மோல்டுக்கு அனுப்ப வைக்கணும். இப்போ அதை கட்படுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், சீக்கிரம் வந்து மெட்டல் நிறைஞ்சு போகும். சரி, இது வரைக்கும் இந்த ஆன்லைன் கிளாஸை கவனித்து கொண்டிருந்த அனைவருக்கும் நன்றி. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்கள்.